சொல்லுங்க. உங்ககிட்ட மடியேந்தி வந்திருக்கேன். பச்சை மண்ணா உங்க பொண்ணு பறி கொடுத்துருக்கீங்க. என் மகன் மேல பழி விழுந்திருக்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மகன் அந்த பாவத்தை செய்யல. சிவலிங்கம், இந்த கருண மனுவில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு எதிர சாக போற என் பிள்ளையை காப்பாத்தி தண்டனையை குறைக்க முடியும். அப்படி மட்டும் உன் மகனுக்கு தண்டனை குறைஞ்சதுன்னா அவனை வெட்ட முதலாளி நான் தான். கோயிலுக்குள்ள போகாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. கும்பிடு போன தெய்வம் குறுக்க வந்துருச்சு. யார சொல்ற நீ? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. என்னமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சர்டிபிகேட்ஸ் கொடுக்கலான்னு வீட்டுக்கு போனேன், நீங்க கோயிலுக்கு போயிருக்குதான் சொன்னாங்க. சத்யா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பையன், லா காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு தூக்கு கைத்து முன்னாடி நிக்கிறான். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. அவன் தப்பு பண்ணிருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் வெளியில வரதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் முயற்சி பண்ணிருக்கலாம். இவங்க பாசத்தை விட என் காதல் தான் ஜெயிக்க போகுது. அவர் நிச்சயமா வெளியில வருவாரு. என்னதான் கல்யாணம் பண்ணிப்பாரு, நான் அவருக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். விஜி என்னமா சொல்ற? இங்க இருக்கிறவங்கள தைரியமா இருக்க சொல்லுங்க. சாப்பிடாம தூங்காம உடம்ப கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் வரேன். என்னமா சாமி கும்பிடலையா? மனசுல இருக்கிறது எதுக்கு வெளியே தேடணும்? புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஜய் எப்படி பேசிட்டு போறா? என்னமோ பேசுற, பெரிய புத்திசாலி மாதிரி. இவ மட்டும் தினமும் சாப்பிடுவா தூங்குவான்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க? எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்க சத்யா விஷயத்துல எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த நேரத்திலையும் இந்த ஊரும் உரம் ஒதுக்கி வச்சதுக்கு பிறகும் எவ்வளவு தைரியமா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே இந்த வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஜெயில மனசுடைஞ்சு போயிருக்கிற என் மகனுக்கு ஒரு ஆறுதலா நீங்க இருக்கீங்க, அதுக்கு என்னோட நன்றி. சத்யாவோட பழகினதுக்கு அப்புறம் என்னுடைய மொத்தத்தனம் கூட குறைஞ்சிருச்சு. பெண்களை சீண்டி விட்டு துன்புறுத்துற ஒரு கேவலமான விஷயத்த இன்னைக்கும் சில இளைஞர்கள் பொழுதுபோக்க வச்சிருக்காங்க. சத்யா மாதிரி எவ்வளவு நல்ல மாணவர்கள் விளையாடுத்தனமா ஏதோ செய்ய போய் இந்த மாதிரி வீணா மாட்டிக்கிறாங்க. சத்யாவோட நிலைமையை பார்த்ததுக்கு பிறகாவது இந்த இளைஞர்கள் மனசுல ஒரு மாறுதல் வரணும். சரி டீச்சர், நான் கிளம்புறேன். Thank you.
வர 23 தேதி உனக்கு தூக்கு ஆடு வந்திருக்கு. நானும் உன்ன பார்த்துக்கிட்டே தான் வரேன். நிச்சயமா அந்த பொண்ணுங்க சாவுக்கு நீ காரணமா இருக்க மாட்டேன். எவ்வளவு மனசு சொல்ல, நீ எவ்வளவு புத்திசாலி பையன். உங்க அம்மாட்ட நீ பேசுறத நான் கேட்டேன். நீ அந்த கண்ணாகுமரி பீச்சுக்கு போனப்போ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட ஆமாம்ல, அதையும் நீ கோர்ட்ல சொல்லல சார். எனக்கு கிடைக்க போற அந்த தூக்கு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை சார், ஆயுள் தண்டனை. சரியாவே சாப்பிடுறது இல்லையாமே. இல்லையப்பா, நான் நல்லாதான் சாப்பிடுறேன். மனசுல எவ்வளவு துக்கம் இருந்தாலும் வயிறு மட்டும் பசிச்சிருதேப்பா, அதனால சாப்பிடாம இருக்க முடியல. உன் துக்கம் எங்களுக்கு புரியுதுமா, எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? எழுந்துருமா, முகம் கழுவிக்கோ, ஒரு நல்ல புடவையா எடுத்து உடுத்திக்கோ. என்னம்மா, என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? ஏம்மா வந்தா என்ன தப்பு? சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நீ சந்தோஷமா இருக்கணும்மா. அது எப்படிப்பா அவ்வளவு சீக்கிரம் மனசை மாத்திக்க சொல்றீங்க? ஆமாம்மா, நம்ம மனசை மாத்திக்கிட்டும் தேத்திக்கிட்டு தான் ஆகணும். தீராத பழி நம்ம குடும்பத்து மேல வந்து விழுந்துருச்சு, அதை மறக்கணும். பழையபடி நம்ம குடும்பம் சந்தோஷமா வாழணும். அதுக்கு இந்த வீட்டுல சீக்கிரமே ஒரு நல்ல காரியம் நடக்கணும். ஏப்பா, அத்தையும் செல்வியும் சுத்தமா மறந்துட்டீங்களா? எவ்வளவு பாசமா இருந்தீங்க, இப்படி சுய கௌரவத்துக்காக உறவை விட்டுட்டீங்களே. இப்ப அத்தையோட நிலைமைய பாத்தீங்களா? அது அவ தலை எழுத்து. இத பார்வதி, நாம மனச கல்லாக்கிக்குத்தான் வேணும். இன்னும் 4 நாள்ல சத்யாவுக்கு தூக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. நீ உன்ன பெத்த தாய் தகப்பன மனசுல நினைச்சு நாங்க பாக்குற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். தூக்கு தண்ட தேதிய அறிவிச்சிட்டாங்களாப்பா? ஆமாம்மா. அம்மா கவலைப்படாத, நான் எந்த தப்பான முடிவுக்கும் போமாட்டேன். அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா எல்லாத்துக்கும்? சரிம்மா, கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பதிலா சொல்லு. ஆமாண்டா. நிச்சயமா. அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை விட்டு போயிடுவியா? நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்தா கண்டிப்பா இந்த பிறந்த நாளைக்கும் நான் உன்னை பார்ப்பேன். கூட பயப்படல, அந்த அளவுக்கு மனப்பக்கம் வந்துருச்சு. ஆனா உன்னையும் தங்கச்சியும் இந்த மாதிரி விட்டுட்டு போறது நினைக்கும் போதுதான்
இது பாருடா. இல்லம்மா. இது பாருடா. நீ தைரியமா இருக்கணும்டா. நமக்கு கடவுள் இருக்காரு, நிச்சயமா காப்பாத்து வர. நீ வருத்தப்படக்கூடாதப்பா. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. சார், நேரம் ஆச்சு. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. வர செல்வி, நல்லா படிக்கணும்னா வரமா.